சிறப்பு வாய்ந்த பக்தி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பொதுவாக ஆலயங்கள் என்று சொன்னால் அங்கே இறைவன் தானாக சுயம்புவாக எழுந்தருளிய ஆலயங்கள் பல உண்டு. தேவர்களால் பூஜிக்கப்பட்ட ஆலயங்களும் உண்டு, ரிஷிமார்கள் பூஜித்த ஆலயங்களும் உண்டு, சாமானியர்களான மனிதர்களால் கட்டப்பட்ட ஆலயமும் உண்டு. அந்த வகையில் மகாலிங்க மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானைத்தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்கவிருக்கிறோம். தென்காசியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆய்க்குடி என்கின்ற ஒரு அற்புதமான கிராமம். அந்த கிராமத்தின் தென்புறம் அமைந்த 2 மலைக்குன்றுகள், அதிலே மிகவும் உயர்ந்த மலைதான் இந்த மகாலிங்க மலை. மகாலிங்க மலை என்று பெயர் இருந்தாலும் இந்த மலையிலே எந்த சுவாமி சிலைகளுமே கிடையாது. 2 பாறைகளுக்கு இடையே இயற்கையாக ஒரு குகை போன்ற அமைப்பு அமைந்திருக்கிறது. அந்த குகையினுள்ளே 3 லிங்க திருமேனிகள் சுயம்புவாய் தோன்றியது. பின்னாளில் பக்தர்களினுடைய கோரிக்கையினால் 1991 சிவலிங்க மேனியின் திருப்பிரதிஷ்டையும் நந்தி பகவான் பிரதிஷ்டையும் அற்புதமாக நடைபெற்றது. இந்த ஆய்க்குடி கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய மகாலிங்க மலையைத்தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்கவிருக்கிறோம். பொதிகை தென்றல் இயற்கை எழில் சூழ்ந்த இன்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் மலைத்தொடர். சித்திரையிலும் நிம்மதியான நித்திரையை தருகின்ற குளிர்காற்று. தவழ்ந்து வரும் காற்றினிலே நோய் தீர்க்கும் மூலிகை வாசம், இவையெல்லாம் இயற்கை இன்பத்தை வாரி வழங்கும் தென்காசிக்கு அருகிலே அமைந்திருக்கும் ஆயக்குடி. இங்கு அமைந்துள்ளதுதான் இப்பகுதி மக்களால் மகாலிங்க மலை என்று போற்றப்படும் அழகிய குன்று. 2 மலைக்குன்றுகள் இங்கே காணப்பட்டாலும் பெரிய மலைக்குன்றே மகாலிங்க மலை என மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மலை முழுவதும் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு எங்கும் செடிகள் மரங்கள் என ஒரு வனத்துக்குரிய வனப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றன. இதனிடையே மலையேறி செல்ல சுமார் 450 படிக்கட்டுகள். பரமனை காண படியேறி செல்லும் இந்த யாத்திரை களைப்பு ஏதும் இல்லாமல் அவன் கருணையை தேடிச் செல்லும் ஆன்மீக யாத்திரையாகவே உள்ளது. மலையேறி செல்வது இதயத்திற்கு வலுவூட்டும். மலையில் உள்ள மூலிகைகள் உடலுக்கு தெம்பூட்டும். மகாதேவனின் தரிசனம் ஆன்மாவை புனிதமாக்கும். இத்தனை காரணங்களுக்காகத்தான் மலை மீது ஆலயங்களை அமைத்தார்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது. பல 100 வருடங்களாக இந்த மலை மகாலிங்க மலை என்று பக்தர்களால் போற்றப்பட்டு வணங்கப்படுகிறது. இந்த மலையின் அடிவாரத்தில் நெடிதுயர்ந்து நிழல் பரப்பி நிற்கும் அரச மரம், அதன் அடியில் அன்பர்களுக்கு அருள் புரியும் வண்ணம் வீற்றிருக்கும் வல்லவை கணபதி சந்நிதி. அதனை அடுத்து வித்யா கணபதி சந்நிதி. வாழ்விற்கு தேவையான கலைகளை தன் கடைக்கண் பார்வையால் வழங்குகிறார் இந்த வித்யா கணபதி.
பார்ப்போரை கவர்ந்திழுக்கும் பாலமுருகன் இங்கே அழகே உருவாய் சந்நிதி கொண்டு விளங்குகிறார். மரத்தடியில் நாகர் சிலைகள் சர்ப்பதோஷம் போக்கும் வகையில் சந்நிதி கொண்டு அமைந்துள்ளன. கணக்கிட முடியாத கால ஓட்டத்தை உள்ளடக்கியவாறு இங்கே அமைந்துள்ளது சாஸ்தா திருக்கோயில். மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாய் இன்றளவும் பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகிறது. இங்கே சித்தர் ஆசிரமம் அமைக்கப்பட்டு சிறந்த முறையில் தியானம் செய்யும் வகையில் பயன்பட்டு வருகிறது. அதனை அடுத்து இறைவனின் அடியார்களான திருத்தொண்டர்கள் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே காணப்படும் நுழைவு வளைவு நுட்பமான வேலைப்பாடுகளால் உருவாக்கப்பட்ட ஈசனின் சுதைச்சிற்பம் தாங்கி நாடி வரும் பக்தர்களை கருணையோடு வழிநடத்துகிறது. மலையேற ஏதுவாக படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்தில் காணப்படுகிறது ஸ்ரீபாதம். எந்த ஒரு இறைவனையும் தரிசிக்கும் முன்னால் அவரது திருப்பாத தரிசனமே திவ்ய தரிசனம் என்பதை உணர்த்தும் வகையில் இங்கே இந்த திருப்பாதம் அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பான ஒன்றாய் கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்த மலையில் எந்த சிவலிங்கமும் இல்லாமல் இருந்த நிலையில் சுயம்புவாக மூன்று சிறிய லிங்க அமைப்புகள் மட்டுமே இருந்தன. ஆனாலும் கல்லிலும் கடவுளை காணும் இப்பகுதி மக்கள் தங்கள் நிலங்களில் அறுவடை செய்த அரிசியை கொண்டு சர்க்கரை பொங்கல் வைத்து படைத்து இந்த சுயம்பு லிங்கங்களுக்கு பூஜை செய்து வந்தார்கள். காலப்போக்கில் ஆயக்குடியில் வசிக்கும் குழந்தை சாமிகள் மற்றும் குணசேகரன் ஆகியோர் பௌர்ணமிதோறும் சென்று வழிபட்டு வந்தனர். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் இரவுலாகிய நீர்மதிவேணியன் அடகில் சோதி எண்ணம் படத்தருவான் மலசிரம்படி வாக்கி வணங்குவான். தாங்கள் பெற்று வரும் கருணையை இவ்வையக மாந்தரும் பெற வேண்டும் என்கிற பெருநோக்கத்தோடு இரண்டு பாறைகளுக்கு நடுவே ஒரு சிவலிங்கத்தையும் நந்தியையும் 1991 பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் உத்திர நட்சத்திரத்தன்று பிரதிஷ்டை செய்தனர். அந்த லிங்கமே இன்று மகாலிங்கமாய் மக்களுக்கு மகிமைகள் பல செய்து வருகிறது. அந்த மகாலிங்கத்தை தரிசனம் செய்ய இந்த படிகள் வழியே ஏறிச் சென்றால் கைலாசநாதர் சந்நிதி காணப்படுகிறது. சிவபெருமானே 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 உன் சிரித்த முகத்தில் குவித்த உதட்டில் உலகை மறந்தேனே உலகை மறந்தேனே. இறைவனின் திருவுருவக் கோலம் பார்த்தால் பார்த்தபடியே இருக்கத் தோன்றும். சிவபெருமானே என அழைத்த கணத்தில் அனைத்தும் இழந்து அடிமையானேனே உன் அடிமையானேனே. வலது உள்ளங்கையில் லிங்கம் தாங்கிய நிலை, சடையில் கங்கை என எழிலார்ந்த அற்புத கோலத்தில் அம்மையப்பன் அருட்கோலம் காட்டி நிற்கிறார். சிவ 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 சிவனே அழகிவனே. இறைவனை லிங்க திருமேனியாகவே தரிசனம் செய்த கண்கள் இந்த திருமேனியை தரிசிக்க என்ன பேறு பெற்றதோ என எண்ணத் தோன்றுகிறது. அதனை அடுத்து சற்று மேலேறி சென்றால் சுந்தர மகாலிங்க சுவாமியின் சந்நிதி. அருள் தரும் திருவுருவை அன்போடு தொழுது அருள் பெறுவோர் ஏராளம். அருகில் அம்மனின் அருள் தரும் திருக்காட்சி, சூலம் ஏந்தி சுடர்விடும் முகத்துடன் சுந்தர கோலம் காட்டி நிற்கும் அம்மனை
மனதார வணங்கி மீண்டும் மலையேறி செல்ல வேண்டும். இங்கு பெண்கள் மட்டுமே சென்று வணங்கும் தெய்வத்தாய் ஔவையார் அம்மனின் சந்நிதி அமைந்துள்ளது. எங்கெல்லாம் சித்திர பெருமக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சிறப்பு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. சிவபெருமானுடைய பெருமை அங்கே பெருமையாக பேசப்பட்டு வருகிறது. அதேபோன்று இங்கேயும் 25 ஆண்டுகளாக அபிஷேகமும் அன்னதானமும் எந்த விதமான குறைபாடெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது முழுக்க முழுக்க பன்னெடுங்காலமாக பூஜித்து வருகின்ற சித்தர் பெருமக்களுடைய கருணையும் அன்பும் உலகத்தின் மேல் அவர்கள் உயிர்கள் மேல் வச்சிருக்கின்ற பற்றை வெளிப்படுத்துகின்ற ஒரு மலைதான் இந்த மகாலிங்க மலை. இதற்கு மேலேதான் 2 பாறைகளுக்கு நடுவே வீற்றிருந்து இன்னருள் புரியும் ஈசன் மகாலிங்கம் என்னும் பெயரிலே மகத்துவங்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். இதன் மேல்நிலையில் ஆதி சித்தனான அழகொளிரும் சிவனை சித்தர்கள் வணங்கி மகிழும் சுதை சிற்பங்கள் கண்ணை கவரும் வண்ண ஓவியங்களாய் காட்சி தருகின்றன. அன்பினில் ஆள வந்த ஆண்டவனே, என்னை அன்னையாய் அத்தனாய் ஆள்பவனே. இறைவன் சித்தர்க்கெல்லாம் சித்தன் என்னும் சித்தாந்தம் இங்கே சிற்பங்களாய் வடிக்கப்பட்டிருப்பது சிந்தையை கவர்வதாய் உள்ளது. தீராத காதலினால் பாடுகின்றேன் உன்னை வாயார பாடிடவே. இதோ இறைவன் மகாலிங்க வடிவில் வீற்றிருக்க எதிரில் நந்திகேஸ்வரர் இறைவனை நோக்கிய நிலையில் உள்ளார். நிறைந்த செல்வம் சிவபெருமானே, மலர்ந்த மலரே சிவபெருமானே. நாதத்தின் தலைவனான நாயகனுக்கு இசையோடு வழிபாடு நடத்தப்படுகிறது. கற்பூர ஆரத்தியின் ஒளியில் கருணை தெய்வம் தரிசனம் தருகிறார். மலையேறி வரும் பக்தர்களுக்கு மாயையை அறுத்து மகத்துவங்கள் சேர்க்கும் இந்த மகாதேவனை மனம் நெகிழ தரிசனம் செய்வதே மானிட பிறவியின் நோக்கமாய் உள்ளது. நம சிவாய வாழ்க என அவன் நாமம் சொல்லும் உயிருக்கு எந்த இடையூறும் ஏற்படாது என்பது இந்த மலையின் மகிமை மட்டுமல்ல, இங்கு குடியிருக்கும் மகாலிங்கத்தின் மகிமையும் கூட. நிறைந்த செல்வம் சிவபெருமானே, மலர்ந்த மலரே சிவபெருமானே. கனிந்த கனியே சிவபெருமானே, உன்னத உறவே சிவபெருமானே. சிவ 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 சிவனே, அடடட அடடட அழகிவனே. சிவ 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 சிவனே, அடடட அடடட அழகிவனே. மலை போன்ற துன்பங்களை நீக்கி மக்களை காக்கும் மகாலிங்கம் வாழும் மலை. உள்ளமும் உடலும் சுகம் பெற சுந்தர மகாலிங்கம் அருள்மலை. ஆயக்குடியில் அமைந்திருக்கும் இந்த மகாலிங்க மலையை நாடி மன மயக்கங்கள் அறுத்து மகேசனின் அருள் பெறுவோம். இன்று நாம் தரிசனம் செய்தது மகாலிங்க மலை சிவபெருமானை. நாளை மீண்டும் மற்றும் ஒரு சிறப்புக்குரிய ஆலயத்திலிருந்து உங்கள் அனைவரையும் தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது அரவிந்த்குமார். நன்றி, வணக்கம்.